أشهد أن محمد رسول பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்கன்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சில ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உண்மையிலே வல்லாய் சத்தியமான சரியான பொறுமையாக இருந்து வாய் மூடிக்கொண்டு இருந்தேன், எவ்வளோ ஆத்திரம் இருந்து நான் சும்மா இருந்தேன், இருந்து 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 கடைசியில் கொடுத்தேன்னு ஒரு கூடு, அந்த கடைசியில் கொடுத்தேன்ற கூட கொடுக்காம இருக்கிறதா என்னது பொறுமை. பொறுமையை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசுவோம். பொறுமையாளியுடன் அல்லாஹ் இருக்கிறான், இன் அல்லாஹுமா சாபிரீன். இந்த வார்த்தை இருக்குதே சாதாரண வார்த்தை இல்லை, சரியான பவர்ஃபுல்லான வார்த்தை. பொறுமையாளியுடன் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறான். உங்களுக்கு ஆத்திரம் வரக்கூடிய நேரத்தில், கோபம் வரக்கூடிய நேரத்தில், எரிச்சல் வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு திருப்பி பேசலாம், திருப்பி உங்களுக்கு ஆர்கியூ பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம், எதிர்த்து நிற்கலாம், சண்டை பிடிக்கோ மேலும். ஆனால் எப்போ பொறுமையாக இருக்கிறீங்களோ, அவ்வளோத்தையும் அடக்கி கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் யார் உங்கள் பக்கத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் இருக்கிறான்றதை நல்லா விளங்கிக்கொள்ளணும். இதுக்கு நல்ல அழகான உதாரணம் ஒன்றுதான். ஒரு தடவை யாராவது உங்களுக்கு ஏசுறாங்க, உங்களுக்கு ஆத்திரம் தாங்கலாம இருக்குது, நீங்க என்ன செய்யுங்க, பெஸ்ட் திங் உங்களுக்கு தேவையான துவாக்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க. மாமி என்ன சரி சொல்றாங்க, செய்யாத குத்தத்துக்கு நீங்க குத்தம் சாட்டப்படுறீங்க, கணவன் கத்து கத்துன்னு கத்துறாரு, முகத்துல பாயிறாரு, ஏசுறாரு, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு வேணுமான துவாக்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ஆசையான துவாக்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க, உங்களோட உமாக்கு தேவையான துவாக்கள் கேட்டுக்கோங்க, உங்களோட கணவனுடைய வருமானத்தை பத்தின துவாக்கள் கேட்டுக்கோங்க, வீட்டுல இருக்கிற கடனை பத்தின துவாக்களை கேட்டுக்கோங்க, கூலி வீட்டுல இருக்கிற நல்ல ஒரு வீடு தேவைன்ற துவா பத்தி கேட்டுக்கோங்க, மகன் உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல இவனை பத்தி துவா கேட்டுக்கோங்க, குமர புள்ளியோட விஷயம் நடக்கல காரியம் நடக்கல அதுக்காக துவா கேட்டுக்கோங்க. நீங்க என்ன செய்யலாம், கோபம் வரக்கூடிய நேரத்தில், ஆத்திரம் வரக்கூடிய நேரத்தில் திருப்பி பேசாதீங்க, அதை வெளிப்படுத்தாதீங்க, பொறுமை அறிக்க போகல அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்றது என்ன, நீங்க தாராளமாக துவா கேட்கலாம். இந்த பொறுமண்டா என்னான்னு ஒரு பாடமாக நான் என் கிளாஸ்ல படிப்பிப்பேன். திருமணமான தாய்மார்களுக்கு இளம் பெண்களுக்கான வகுப்புகள்ல இந்த கிளாஸஸ்ல கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் எப்படி நிதானத்தை கொண்டுறது, பொறுமையாக எப்படி இருக்கிறதுன்றத படிச்சு கொடுப்பேன். இதை படிப்பிக்கிற காலத்துல என் கிளாஸுக்கு வந்த திருமணம் முடித்த தாய்மார்களுக்கான பெண்களுக்கான நிகழ்ச்சியில இதை பத்தி படிப்பிச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீக்ஸுக்கு போகிறோம், அதில் ஒரு தாய் வந்து சொன்னாங்க, சார் நீங்கள் படிப்பிச்சதுனால எனக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைச்சிச்சு சார், இந்த பொறுமையாக இருந்து துவா கேட்கறதுனால பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு சார், அது உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போராடமெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு. நான் சொல்லி சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு. சார் எங்களோட அம்மா என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, சந்தோஷமாக இருந்தேன், நல்லா இருந்தேன், என் மாப்பிள்ள நல்ல கை நிறைய சல்லி, நல்ல வசதி, 2-3 கடை இருந்துச்சு அவருக்கு, ஸ்டோர் எல்லாம் இருந்துச்சு, நல்ல வசதியாக இருந்தோம், நல்ல ராகத்தாக இருந்தோம், பறக்கத்தாக இருந்தோம். ஏதோ தெரியல சார், திடீர்னு நஷ்டமாகிட்டு அவருக்கு கடையை விற்க வேண்டி வந்துட்டு, அவருக்கு சளி கொடுக்க வேண்டிய நிறைய பேர் அவரை ஏமாத்திட்டாங்க, முழு லொஸ்டாகி கையில் உள்ளது எல்லாத்தையும் விற்று, சொத்துக்களை விற்று, கடன் அடைக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு, பேலன்ஸ் கடனையும் வச்சுக்கொண்டு எங்களோட ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 3-4 வருஷம் வேலை செஞ்சு இந்த கடன் அடைச்சிட்டு மறு வந்து வியாபாரத்தை ஆரம்பிப்போம்டு. என்னையும் எங்களோட உமா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் சார். அவர் வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து எங்களோட உமா அவரை எனக்கு ஏசுவாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் வாழ வக்கில்ல, இங்கே வந்துட்டா உனக்கு இங்கே இருக்க எல்லாமே உன்னைய முடிச்சு கொடுக்க எவ்வளோ பாடுபட்டு முடிச்சு கொடுத்தோம், போன இடத்துலையும் உனையால பறக்கத்தில் இல்லை, ஈக்கிற இங்கேயும் பறக்கத்தில் இல்லை, இப்போ நீ அங்கே போயிட்டு இருக்கிறாண்டு என்னோட உமா எந்த நேரம் கண்டாலும் என் முகத்தில் பாஞ்சு கொண்டே இருப்பாங்க, ஏசி கொண்டே இருப்பாங்க, ஆத்திரம் தாங்கலாம், எனக்கும் உமாக்கும் ஒரே சண்டை வரும், போதாததுக்கு என்னை கூட பிறந்த நானமார்களும் என்ன செய்வாங்க, இவன் சும்மத்தை நினைக்கிறா, இவளுக்கு இந்த வேலையை கூட அந்த வேலையை கூடன்னு அவங்களோட மனைவிமார்கள் செய்ய வேண்டிய வேலையும் எனக்கே செய்ய தந்து எனக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, சபிச்சு கொண்டு இருந்தாங்க சார். எங்களோட வீட்டில் நான் நஞ்ச குடிச்சு செத்தா நிம்மதியா, நான் யாரோடையும் ஓடி போகலை, நீங்க தானே முடிச்சு தந்தீங்க, நீங்க தானே பேசி தந்தீங்க, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எங்களோட உமான்ற கண்ணியம் இல்லாத அளவுக்கு எங்களோட உமாட எனக்கு பிரச்சனை இருந்துச்சு சார். எப்போ நீங்க இதை சொல்லி தந்தீங்களோ, பொறுமையா இருந்துட்டு துவா கேளுமா, உனக்கு ஆத்திரம் வரக்கூடிய நேரத்தில் எடுத்து பேசாது, அல்லாஹ் கிட்ட இருக்கிறான், அல்லாஹ் கிட்ட இருக்கிறான்டா, அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறான்டா, துவா கேளுங்கன்னு சொன்னீங்க சார். அண்டையில இருந்து நான் துவா கேட்க ஆரம்பிச்சேன், 2 துவா, என்ன தெரியுமா சார் கேட்டேன், யார் எங்களோட உமா ஏச போக்கல, எங்களோட நானும் என்ன சரி சொல்ல போகல, மைனிமார்கள் சரி எனக்கு என்ன சரி சொல்ல போகலையும், நான் கேட்கறதுவா, யாழ்லா எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஊட்ட தந்திரியாழ்லா, எனக்கு என் கணவனோட சந்தோஷமா இருக்கிற பாக்கியத்தா யாழ்லான்னு அடிக்கடி கேட்டேன் சார். எங்களோட ஊட்டாட்கள் கூட இவளுக்கு எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்சு மாதிரி, எவ்வளவு ஏசினாலும் இப்ப கோபம் வரது இல்ல, இவளுக்கு மறுத்துன்னு சொல்லி எனக்கு அப்படி ஏசுற அளவுக்கு நான் பொறுமையாகிட்டேன், ஒன்றுமே பேசல சார், அவ்வளவு ஆத்திரத்தையும் நான் அல்லாட்ட துவா கேட்டுக்கொண்டு இருந்தேன், அப்படி துவா கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க ஏசுறது அப்படி என்ன மனசுல மறந்துடுது, எனக்கு ஆத்திரம் அப்படி குறையுது, எனக்கு இந்த துவா கபுலாகும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். திடீர்னு என் மாப்பிள்ள கால் பண்ணாரு, கால் பண்ணி சொன்னாரு, தரப்பட வேண்டிய சல்லி ஒருத்தர் இவருக்கு தர வேண்டிய சல்லி, அதனால தான் பெரிய லஸ்டண்ட் ஆகிருந்துச்சு, அவர் அவரோட சொத்தை வித்துட்டாராம், வித்து இவரோட கடன் என்ன செஞ்சிட்டாரு, என் மாப்பிள்ளையோட கடன் அவரு பெரிய ஒரு அமௌண்ட் காசு, அவரோட காணியை வித்ததுனால, அவரோட பெரிய ஒரு லேண்ட் ஒன்று இருந்துச்சு, அதை வித்ததுனால அந்த வந்த சல்லியை என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டாரு, என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொன்னாரு, எனக்கு வர வேண்டிய சல்லி பெரிய அமௌண்ட் வந்துட்டு, இதை எடுத்து நான் மறுபடியும் பிசினஸ்ல போட்டால் லாஸ்ட் ஆகிரும்,
அதனால இந்த சல்லியன் அநியாயமாக்காம நான் என்ன செஞ்சேன், நான் கொடுக்க வேண்டிய சில கடன்களை கொடுத்துட்டு பேலன்ஸ் சல்லிக்கு ஒரு சொந்த ஊடுண்டு என் கூட்டாளியோட வீட்டுக்கு நான் அட்வான்ஸ் பண்ணிட்டேன். இன்ஷால்லா நான் ஒரு 1-2 weeks நான் ஸ்ரீலங்காக்கு வரேன். நாங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல போயிட்டு எங்கட வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிப்போம், சின்னதா கடைய ஸ்டார்ட் பண்ணுவோம், பழைய மாதிரி இல்லாம இன்ஷால்லா ஒரு 2 weeks வரேன்னு சொன்னார் சார். நான் கேட்டதுவா கபூல் ஆகிச்சு சார், உண்மையிலே பொறுமையாக இருந்து கேட்கறதுவா உண்மையிலே கபுலாகும் சார். நீங்கள் எங்கெல்லாம் இதை படிப்பிக்கிறீங்களோ இதை பகிரங்கமாக என்னை பேர் சொல்லி சார் இந்த கதையை சொல்லுங்க சார், நிச்சயமாக எல்லாம் பக்கத்தில் இருக்கிறான்றத கண்ணுக்கு முன்னாடி நான் கண்டேன் சார். ஆகவே தாய்மார்களே, இது பல பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இன்ஷா அல்லா தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ்வோட உதவியை பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.